இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். யுக்ரைனை விட்டு ரஷ்ய படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் யுக்ரைனில் அமைதி நீடிக்க ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் யுக்ரைன் சிறப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் 85வது மாநாடு சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. வரும் 6ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் உள்ள கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டில் கட்சிக்குள் அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெறும் 9 மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 மக்களவைத் தேர்தலுக்கான எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை எப்படி ஒருங்கிணைப்பது என்பது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இன்று வெளியிடப்படுகிறது. இது தொடர்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மார்ச் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இன்று காலை 10 மணிக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான அங்கப்பிரதட்சண டோக்கன் பிற்பகல் 2 மணி அளவிலும் தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்படும் என கூறியுள்ளது. மார்ச் மாதத்திற்கான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை, உற்சவ சேவைக்கான தரிசன டிக்கெட்டுகள் இன்று மாலை 4 மணி அளவில் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் தந்தை குறித்து விமர்சித்ததாக கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேராவை உச்சநீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்துள்ளது. பவன் கேரா அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் பிரதமரின் தந்தை பெயரை மாற்றி கூறியதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் சத்தீஸ்கர் செல்ல டெல்லி விமான நிலையம் வந்த பவன் கேரா கைது செய்யப்பட்டார். பவன் கேராவை விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கின் அடுத்த விசாரணை வரை பவன் கேராவை இடைக்கால ஜாமீனில் விடுதலை செய்ய டெல்லி துவாரகா நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டனர். ஐஏஎஸ் அதிகாரி ரோஹிணி சிந்தூரிக்கு எதிராக பேச ஐபிஎஸ் அதிகாரி ரூபாவுக்கு வரும் 7ஆம் தேதி வரை தடை விதித்து பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரு பெண் அதிகாரிகளின் கண்ணிய குறைவான மோதலால் கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. இருவரும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டாலும் மோதல் தொடர்கிறது. இரு அதிகாரிகளும் எவ்வித கருத்துகளையும் பொதுவெளியில் பகிரக்கூடாது என அரசு கூறினாலும் ரூபா கேட்பதாக இல்லை. அவதூறுகளை தொடர்ந்தார். இதுகுறித்து ரோஹிணி சிந்தூரி நீதிமன்றத்தை நாட தற்காலிக தடை கிடைத்துள்ளது. பாகிஸ்தான் இளைஞர் ஒருவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டி பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடும் பொருளாதார நெருக்கடியில் பாகிஸ்தான் சிக்கியுள்ள நிலையில் வீடியோவில் பேசும் இளைஞர் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அரசுக்கு எதிராக பேசுவதுடன் இந்திய பிரதமர் மோடி பாகிஸ்தானை ஆட்சி செய்தால் நியாயமான விலையில் பொருட்களை வாங்கியிருக்க முடியும் என்கிறார். பிரதமர் மோடியையும் அவரது செயல்பாடுகளையும் வெகுவாக புகழ்ந்த அந்த பாகிஸ்தானியர், மோடி இருந்தால் நமக்கு நவாஸ் ஷெரீப், பெனாசிர் அல்லது இம்ரான் தேவையில்லை என்றும் கடவுளே மோடியை எங்களுக்கு கொடுங்கள் என கூறுகிறார். இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களான முகேஷ் அம்பானி மற்றும் கௌதம் அதானியும் நடப்பாண்டில் இதுவரை சுமார் 83 பில்லியன் டாலர்களை தங்களது சொத்து மதிப்பிலிருந்து இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சொத்துக்களை இழந்தவர்களின் முதல் வரிசையில் இருவரும் இடம் பிடித்துள்ளனர். அதானியை பொறுத்தவரை கடந்த ஜனவரியிலிருந்து சொத்து மதிப்பில் 64% இழந்துள்ளார். தற்போது அவரது சொத்து மதிப்பு 42.7 பில்லியன் டாலர்கள் என தெரிகிறது. அம்பானியின் சொத்து மதிப்பு 81.5 பில்லியன் டாலர்களாகும். இவரது சொத்து மதிப்பில் 5 பில்லியன் டாலர்களை நடப்பாண்டில் இழந்துள்ளார். மாட்டிறைச்சி சாப்பிட எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது என்று அம்மாநில பாஜக தலைவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். வட மாநிலங்கள் பலவற்றில் பசுக்களை கடத்தி செல்வதாக கூறி சிலர் பசு பாதுகாவலர்கள் என்ற கும்பலால் அடித்தே கொல்லப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் மேகாலயாவில் மாட்டிறைச்சிக்கு எந்த தடையும் இல்லை என்றும் தானும் அதை உண்ணுவேன் எனவும் அம்மாநில பாஜக தலைவர் எர்னஸ்ட் மெவ்ரி தெரிவித்துள்ளார். சில மாநிலங்களில் மாட்டிறைச்சியை சாப்பிடுவது விற்பதை தவிர்ப்பது தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் போன்று தானும் அறிவிக்க விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பயன்பாட்டில் உள்ள அடிகுழாயை சேர்த்து தார் சாலை போடப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. ஏழாவது வார்டுக்குட்பட்ட கீழவடம் போக்கி தெருவில் நகராட்சி சார்பில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்ற போது குழாயை மூடி சாலை அமைக்கப்பட்டது. இதனால் தண்ணீர் பிடிக்க முடியாமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். நல்ல நிலையில் செயல்பட்டு வரும் அடிகுழாயை மூடி தார் சாலை அமைக்கலாமா என்ற அடிப்படை யோசனை கூட இல்லாமல் வார்டு கவுன்சிலர் ஆரம்பித்து சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் வரை யாருமே இதை கண்டுகொள்ளாமல் இருந்தது எப்படி என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நாகை அருகே கனமழையால் சேதமடைந்த உளுந்து பயிர்களை கிராம நிர்வாக அலுவலர் கணக்கெடுக்க வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா, தாளடி, உளுந்து பயிர்கள் கடுமையாக சேதமடைந்தன. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் மிகுந்த அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு உடனடியாக தங்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டுமெனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் மெத்தனமாக நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர். சென்னை ஜாஃபர்கான்பேட் பாரிநகர் பகுதியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளால் பள்ளி செல்லும் மாணவர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சாலையின் குறுக்கே மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக பெரும் பள்ளம் போடப்பட்டதன் காரணமாக சாலையை கடக்க முடியாமல் நீண்ட தூரம் சென்று திரும்ப வேண்டியுள்ளதாக சாமானிய மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 2023-24 ஆண்டிற்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் 16வது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். மத்திய அரசால் வழங்கப்படும் உழவன் மூலதன மானிய பயனாளிகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்றும், பயனாளிகளின் எண்ணிக்கை 60 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் நிழல் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் NLC நிறுவனத்திற்கு அமைச்சர்கள், அதிகாரிகள் துணையாக உள்ளனர் என்றும், மாவட்ட ஆட்சியர் புரோக்கர் வேலை பார்த்து கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. லிங்காரெட்டிப்பாளையத்திலிருந்து கரும்புள்ளோடு ஏற்றி வந்த டிராக்டர் திண்டிவனம் புறவழிச்சாலை ஆரியாஸ் உணவகம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து நடு ரோட்டில் கவிழ்ந்தது. இந்த விபத்தால் டிராக்டரில் இருந்த கரும்புகள் சாலை முழுவதும் சிதறியது. போலீசார் விசாரணையில் படாலத்திற்கு செல்வதற்கு பதிலாக குடிபோதையில் டிரைவர் எங்கு செல்வதென்று தெரியாமல் டிராக்டரை அதிவேகமாக திருப்பியதால் விபத்து ஏற்பட்டுள்ளன என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வரும் 3 மற்றும் 4 தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்க செல்வோருக்கான பாதுகாப்பு ஏற்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட SP தங்கதுரை, இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் மற்றும் மீன்வளத்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, ராமேஸ்வரம் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவ சங்க நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். கச்சத்தீவு புனித அந்தோணியர் தேவாலய திருவிழாவிற்காக ராமேஸ்வரத்திலிருந்து 2,397 பேர் 60 விசைப்படகுகளிலும் 12 நாட்டுப்படகுகளிலும் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். 60 விசைப்படகுகளிலே 2,201 திருப்பயணிகளும், இதுவரை 5 நாட்டுப்படகுகளிலே 77 திருப்பயணிகள் என்று மொத்தமாக 2,281 திருப்பயணிகள் மேற்கொள்ளவிருக்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காவிரியாற்றில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி மாயமானார். மேட்டூர் அடுத்த ஜலகண்டாபுரத்தைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவன் ஜீவா செக்கானூரில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் சமையல் உதவியாளராக பணிபுரிய வந்துள்ளார். திருமணம் முடிந்ததும் நண்பர்களுடன் செக்கானூர் கதவணை அருகே காவேரியாற்றில் குளிக்கச் சென்ற ஜீவா நீரில் மூழ்கி மாயமானார். இதனை கண்ட ஜீவாவின் நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த நங்கவள்ளி தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் தேடியும் மாணவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் மாணவனை தேடும் பணி தொடரும் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே பத்தலப்பள்ளி பகுதியில் சாலையோரம் கிடந்த சருகுகள் மீது பிடித்த தீ பெரும் காட்டு தீயாக மாறியதால் பதற்றம் நிலவியது. நெடுஞ்சாலை ஓர மரங்களிலிருந்து கீழே விழுந்த காய்ந்த சருகுகளில் திடீரென தீப்பிடித்துள்ளது. மர்ம நபர்கள் வீசி சென்ற பீடி மற்றும் சிகரெட் துண்டுகளால் பற்றி எரிந்த தீயானது திடீரென காட்டு தீயாக மாறியுள்ளது. தகவலின் பேரில் வந்த ஹொசூர் தீயணைப்பு துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். வெயிலில் காய்ந்த சருகுகள் மீது பீடி சிகரெட் துண்டுகளை வீச வேண்டாம் என தீயணைப்பு துறையினர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் திருக்கோவிலில் செடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சந்தத்தோப்பு அருகே உள்ள இக்கோவிலில் கடந்த வாரம் காப்பு கட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியாக மணிமுத்தாறு நதிக்கரையில் இருந்து பால் குடம் எடுத்தும் 60 அடி அழகு போட்டுக்கொண்டு தீச்சட்டி மற்றும் முளைப்பாரி ஏந்தியபடி ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். விமான அழகு போட்டுக்கொண்டும் விருத்தாசலத்தில் முக்கிய வீதி வழியாக அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தனர். மும்பை ரயில் நிலையம் ஒன்றில் ரயில் வந்து நிற்பதற்கு முன்பாக தண்டவாளத்தில் சுற்றித் திரிந்த நாய் காப்பாற்றப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகின்றன. ரயில் வந்து நிற்கும்போது சீட் பிடிப்பதற்காக ஓடியும், தாமதமாக ரயில் நிலையம் வந்து புறப்பட தொடங்கிய ரயிலில் ஏற ஓடியும் பலர் விபத்துகளில் சிக்குவதும், பிற பயணிகள் அல்லது ரயில்வே ஊழியர்கள் அவர்களை காப்பாற்றுவதும் சாதாரண நிகழ்வாக மாறிவிட்டது. ஆனால் தண்டவாளத்தின் மீது அங்குமிங்கும் ஒரு நாய் அலைந்து கொண்டிருந்த போது ரயில் வந்ததால் அந்த நாயை பயணி ஒருவர் காப்பாற்றிவிட்டார். இக்காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. துப்பாக்கியுடன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள் நுழைந்த திருடன் கடைசியில் தலை தெரிக்க ஓடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்த சம்பவம் நடந்தது எந்த ஊரில் என்பது தெரியவில்லை. ஆனால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்றுக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த திருடன் அவனது கூட்டாளியை உள்ளே அனுப்பிவிட்டு அங்கிருந்த வயதான நபரை துப்பாக்கி முனையில் மிரட்டினான். மிரட்டிவிட்டு பின்னால் திரும்பிய போது அந்த நபர் அவனை ஓடிச் சென்று பிடித்து துப்பாக்கியை கீழே தள்ளிவிட்டார். அப்போது அங்கு வந்த மற்றொரு நபர் துப்பாக்கியை லாவகமாக கைப்பற்றினார். அதனால் திருடர்கள் தலை தெறிக்க ஓடும் நிலை ஏற்பட்டது. சாலையில் தாறுமாறாக சைக்கிளை ஓட்டி லாரி சக்கரங்களில் சிக்கவிருந்த இளம்பெண் அதிர்ஷ்டவசமாக தப்பினாலும் அவருடைய சைக்கிளின் முன் சக்கரம் வளைந்து பயனற்றதாக மாறியது. போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலையில் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை காட்சிகள் உணர்த்துகின்றன. இளைஞர்கள் சிலர் சேர்ந்து கொண்டு சைக்கிள் பயணம் மேற்கொண்ட போது ஒரு சாலையை கடக்கும் நிலை ஏற்பட்டது. அப்போது ஒரு இளம்பெண் தமது சைக்கிளை செலுத்த முயன்ற போது நிலை தடுமாறி அப்பகுதியில் வேகமாக கடந்த லாரியின் சக்கரத்தில் சென்று மோதியது. இந்த சம்பவத்தில் அந்த இளம்பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாலும் அவருடைய சைக்கிளின் முன் சக்கரம் வளைந்து பயனற்று போனது. விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தில் காவல்துறை துணை ஆணையர் அலுவலகத்தை டிராக்டர்கள் மாட்டு வண்டிகளுடன் முற்றுகையிட்டு விவசாய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 6 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய அமைப்பினர் அடுத்த கட்டமாக துணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தடுப்புகளை மீறி அலுவலகத்திற்குள் செல்ல முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தேசத்தை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய நாடு என்பதுதான் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஒவ்வொரு நாட்டிற்கும் சவால்கள் இருந்தாலும் தேச பாதுகாப்பு போன்ற கடுமையான சவால்கள் வேறெதுவும் இல்லை என்றார். வடக்கு எல்லையில் ஏற்பட்ட சோதனைகளை இந்தியா எப்படி கடந்து வந்துள்ளது என்பதுதான் நமது திறமையை காட்டுவதாகவும் குறிப்பிட்டார். நமது உரிமைகளுக்காக மட்டும் குரல் கொடுக்காமல் தெற்குலக நாடுகளுக்கும் சேர்த்து இந்தியா குரல் கொடுப்பதாக உலகம் பார்ப்பதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடங்களை பாகிஸ்தான் வழங்கி வருவதாக ஐநாவுக்கான இந்திய தூதர் பிரதீக் மாத்தூர் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஐநாவில் நடைபெற்ற 11வது அவசரகால சிறப்பு கூட்டத்தில் பேசிய அவர், 2 நாட்கள் தீவிரமான விவாதங்களுக்கு பிறகு மோதல் மற்றும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான ஒரே வழி சமாதான பாதைதான் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்ட நேரத்தில் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாடு வருத்தமளிப்பதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து உக்ரைனில் அமைதி ஏற்படுவதன் அவசியம் குறித்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு ஆதரவாக 141 உறுப்பினர்களும் எதிர்த்து 7 பேரும் வாக்களித்தனர். சீனா, இந்தியா உள்பட 32 உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை. வீடுகளில் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டுமென்று பிரதமர் மோடி மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தனது மாடித்தோட்டத்தில் விளைந்துள்ள பல்வேறு வகையான காய்கறிகளை காட்டி மாநிலங்களவை உறுப்பினர் சங்கீதா யாதவ் மௌரியா பதிவிட்டுள்ள ட்வீட்டை பார்த்து பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதில் ட்வீட்டில், சிறப்பான முயற்சி என்றும் இயற்கையுடனான இணைப்பு என்றும் ஆரோக்கியமான உணவு என்றும் தெரிவித்துள்ளார். இதர மக்களும் இதனை தங்கள் வீட்டில் முயற்சி செய்யலாம் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீரில் வசிப்போருக்கு சொத்து வரி விதிக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு முன்னாள் முதலமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிப்போருக்கு வரும் ஏப்ரல் மாதம் முதல் சொத்து வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இதற்கான விதிமுறைகளுடன் சொத்து மதிப்பீடு வரி சேகரிப்புக்கு நகர்ப்புற வளர்த்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள கோயில் ஒன்றில் கொள்ளையடிக்க வந்த திருடனை பாதுகாவலர் கட்டையால் தாக்கியதில் திருடன் உயிரிழந்தான். குயாஷ்குடாவைச் சேர்ந்த கட்டம் ராஜு என்ற கொள்ளையன் அதே பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா சுவாமி கோயில் கொள்ளையடிப்பதற்காக நுழைந்துள்ளான். கோவிலில் இருந்த உண்டிகளை கட்டம் ராஜு உடைக்க தொடங்கிய போது அதனை தடுக்க முயன்ற பாதுகாவலர் ரங்கையாவுக்கும் ராஜுவுக்கும் சண்டை நடைபெற்றது. இதில் பாதுகாவலர் ரங்கையா அருகிலிருந்த கட்டையை எடுத்து தலையில் தாக்கியதில் படுகாயமடைந்த கொள்ளையன் கட்டம் ராஜு உயிரிழந்தான்.